தங்க நகை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் ஃபோன் 0444545454545. 5 முதல் 70% வரை ஆடி அதிரடி தள்ளுபடி. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல், ஸ்ரீநகர் மற்றும் பள்ளிக்கரணை. கூட்டி போயிட்டு ஒரு அறையில் வச்சு ட்ரெஸ் எல்லாம் கலட்டி படுக்க வச்சு அந்த எல்லாரும் சுற்றி நின்று நம்மளை என்னமோ ஒரு காட்சி பொருளை பார்க்குறது மாதிரி அவன் அவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பான். இது என்னடா அது, இது ஸ்போர்ட்ஸே வேண்டாமடான்னு தோன்ற அளவுக்கு வந்துடும் நமக்கு. இதுக்கு நம்ம சும்மா வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேல் டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க, ஃபீமேல் டாக்டர்ஸ் இல்லை. ஒரு ஃபீமேல் டாக்டர் தான். என்ன ஏஜ் இருக்கும் அப்போ? அப்போ எனக்கு சரியாக ஒரு 26 வயசு ஆச்சு. இல்லை எனக்கு நான் அதுக்கு முன்னாடி நான் 12 மெடல் வாங்கியிருக்கேனே. ஆ, அப்போல்லாம் எதுவும் அப்போல்லாம் எந்த இஷ்யூ இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சார், லாஸ்ட் ஏசியன் கேம்ஸில் தான் எனக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்தது. எனக்கு இன்ன வரையும் என்னென்னு வச்சுன்னு தெரியாது. இது எது பேஸ் பண்ணி யார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எதுவும் எனக்கு இன்ன வரையும் தெரியாது. இன்னும் சொல்லவும் இல்லை. கூப்பிட்டானுங்க, கூப்பிட்டு போயிட்டு என்ன மெடிக்கல் டெஸ்ட் பண்ணானுங்க. சரின்ட்டு போயிட்டு ஒரு 3.5 மணி நேரம் வச்சு டெஸ்ட் பண்ணானுங்க. கடைசி வரையும் என்னென்னே சொல்லலை. எனக்கு நைட்டு உட்காந்து இப்போ டிவி பார்த்தா டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் வருது, இந்த மாதிரி ஜென்ரல் டெஸ்ட்டில் ஃபெயில் அப்படின்ட்டு மெடல் திருப்பி வாங்கப்படுன்ட்டு. அப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். பெத்த தாய்க்கு தெரியாதா, டாக்டருக்கு தெரியாதா? டாக்டரே தூக்கி தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. ஹார்மோன் சேஞ்சஸை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நேச்சுரலாக ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் பண்ணாதவங்களுக்கும் பாடி ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறது? அதான் இப்போ பார்த்தீங்களா, என்னோடய என்னையும் வீடு என்னையும் பார்த்துருப்பீங்க. இதுதான் அதோட பின்விளைவு. லைஃப்பில் எல்லாமே இழந்துருவோம். சொசைட்டியில் நம்ம மரியாதை போயிடும். நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்காது. இப்போ வந்து அவங்க வந்து இன்னைக்கு கோச்சராக இருக்காங்க. இன்னைக்கு அவங்க 100 பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கோச்சிங் கொடுத்துக்கிட்டு அவங்க இருக்காங்க. அன்னைக்கு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு இல்லை? ஐயா, கலைஞர் ஐயா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் அந்த இடத்துல. என்னன்னா எனக்கு ஒரு 15 லட்சம் கொடுத்தாரு. இந்த மேடம் எவன் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, நான் சொல்கிறேன் நீ தான் வச்சுக்கணும். அவர் அந்த சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருந்தது. எனக்கு ஏதோ 2 நாட்டுக்கு போர் நடந்த மாதிரி எங்கள் ஊரில் அவ்வளோ துக்கமாக இருந்தாங்க. ஒரு போரில் தோத்துட்டு உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் ஊரே இருந்தது. வீட்டில் எல்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க. மீடியா வந்து உங்களுக்கு தெரியுமே, அந்த டைமில் பயங்கர வீட்டை சுற்றி எப்போதும் மீடியா இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாடி பொடி அவ இவன்னு பேச தெரியாது, பேர் கூட சொல்ல மாட்டேன் நான். சாமி வாங்க, சாமி போங்க, சாமி வாங்கப்பா, என்னை பெற்றவர் அப்படின்னு சொல்லி அப்படி தான் கொஞ்சி தான் கூப்பிடுவேன் நான். அது ஒரு பெருமை எனக்கு. ஆக்சுவலாக அந்த ஏஷியன் கேம்ஸ் நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன், ஏஷியன் கேம்ஸில் அது யாரோ ஒரு மொட்டை கடிதாசு மாதிரியான ஒரு இதில் தான் வந்து ஜெண்டர் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க இந்த மாதிரியான ஒரு விமர்சனமோ அந்த மாதிரியான ஒரு இதோ வந்து முன்னால் நீங்கள் சவுத் கொரியாவில் போனதப்போ இல்லை அப்போ அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல கிளம்பிச்சா இல்லை அப்போ தான் வந்து அது முதல் பாயிண்ட்டே ஆரம்பிச்சிருந்தாங்களா? இல்லை இல்லை, எனக்கு நான் அதுக்கு முன்னாடி நான் 12 மெடல் வாங்கியிருக்கேனே. ஆ, அப்போல்லாம் எதுவும் அப்போல்லாம் எந்த இஷ்யூ இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சார், லாஸ்ட் ஏஷியன் கேம்ஸில் தான் எனக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்தது. எனக்கும் தெரியாது. இது எது பேஸ் பண்ணி யாரு கொடுத்த கம்ப்ளைண்ட் எதுவும் எனக்கு இன்ன வரையும் தெரியாது. இன்னும் சொல்லவும் இல்ல, சொல்லல. கூப்பிட்டானுங்க, கூப்பிட்டு போயிட்டு என்ன மெடிக்கல் டெஸ்ட் பண்ணானுங்க. சரின்ட்டு போயிட்டு ஒரு 3.5 மணி நேரம் வச்சு டெஸ்ட் பண்ணானுங்க. கடைசி வரையும் என்னன்னே சொல்லல. நான் அடுத்த நாள் என்னை வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி நிறையா பெங்களூருக்கு அனுப்புகிறாங்க. இங்கே சிஎம் அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, கர்நாடக கலைஞர் சார் கலைஞரை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். வந்து அன்றைக்கி நைட்டு உட்காந்து இப்போ டிவி பார்த்தா டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் வருது, இந்த மாதிரி ஜென்ரல் டெஸ்ட்டில் ஃபெயில் அப்படின்ட்டு மெடல் திருப்பி வாங்கப்படுதுன்ட்டு. அப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். அதுவரை எனக்கு எதுவும் தெரியாது. சந்தோஷமாக இருந்த செய்தியை அப்புறம் வந்து மறு செய்தி வந்து இப்படி வந்துருச்சு. வரமும் ரொம்ப ஊரே ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. எல்லாமே அழுதுச்சுக, மக்களே அழுதுச்சுக, அழுது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பிறந்ததுலேருந்து தூக்கி கொஞ்சி வளர்த்து பெத்த தாய்க்கு தெரியாதா எப்படின்னு? அதெல்லாம் தெரியும். பெத்த தாய்க்கு தெரியாதா, டாக்டருக்கு தெரியாதா? டாக்டரே தூக்கி தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. டாக்டரே தூக்கி, இதே அரும்பாலம் ஆஸ்பத்திரியில் தான் பிறந்துச்சு, அவங்களே தூக்கி தான் கொடுக்குறாங்க, டாக்டரே தூக்கிந்தாங்க உங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறது? அது எப்படி கடந்து வந்தீங்க? கடந்து வந்துட்டோம்னா அது வந்து பொண்ணு எங்ககிட்டயே இல்லைப்பா. நாங்கள் வந்து ஓடி செய்ச்சிட்டு வருவாங்க, வந்ததும் மறுக போயிடுவாங்க, மறுக வருவாங்க, மறுக போயிடுவாங்க. இப்படியே இருந்துக்கிட்டு இருந்ததில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து அவங்க வந்து இன்றைக்கி கோச்சராக இருக்காங்க.
இன்னைக்கு கோச்சராக இருக்க எங்களுக்கு நல்ல எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னைக்கு அவங்க 100 பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கோச்சிங் கொடுத்துக்கிட்டு அவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக நான் நிறைய உங்களை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களை வந்து இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆத்லெட்டுங்க, ஆனால் அந்த மாதிரி பெயின் வந்து எவ்வளவு அப்படிங்கிறதுக்கான இது எனக்கு தெரிஞ்சு என்ன ஜெண்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எவ்வளோ பெரிய பெயின் எவ்வளோ பெரிய இது நினைக்கிறீங்க? அதான் இப்போ பார்த்தீங்களா அண்ணா, என்னோடய என்னையும் வீடையும் என்னையும் பார்த்துருப்பீங்க, இதுதான் அதோட பின்விளைவு. ஓகே, லைஃப்பில் எல்லாமே இழந்துருவோம், லைஃப் இருக்காது நமக்கு, நமக்கு ஒரு லைஃப்னு இல்லாமல் போயிடும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை கீழே கொண்டு வந்துடுவாங்க, சொசைட்டியில் நம்ம மரியாதை போயிடும், நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்காது. இன்றைக்கி நானாவது கஷ்டப்பட்டு மறுபடி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து போராடி இந்த வேலையை வாங்கியிருந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா என்ன காரணத்தை காட்டி நிறைய பேர் வேலை இந்த இதுலேருந்து நிப்பாட்டினாங்க, நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்களாம் இன்றைக்கி எங்கே இருக்கானே தெரியாது. உங்களை காரணம் காட்டின்னு சென்ஸ் இல்லை, எனக்கு ஜெண்டர் டெஸ்ட்டு பிரச்சனை வந்தது வந்தது மாதிரி நிறையா பொண்ணுங்களுக்கு, நிறையா பொண்ணுங்களை வந்து என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரை ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு டைமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேரை ஸ்டாப் பண்ணுங்கள். அதில் ஒரு பொண்ணு இறந்தா, ஒரு பொண்ணு சூசைட் பண்ணுறேன் நார்த் இந்தியாவில், ஒரு பொண்ணு மயிலாடுதுறையில், ஒரு பொண்ணு இருந்துச்சு, நிறைய 4-5 பொண்ணுங்க லைஃப் எல்லாம் போயிட்டாங்க. அவங்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆக்சுவலாக இப்போ ஜெண்டர் டெஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி படி அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா இப்போ நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், அது சில பேர் வந்து அது அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இது பண்ணக்கூடாது, என்டர்டெயினே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இருக்கு. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் இதை எப்படி பார்க்குறாங்க? அதாவது நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய போராட்டங்கள், சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் சர்வதேச ஒலிம்பிக் நீதிமன்றத்தில், விளையாட்டு நீதிமன்றத்தில் போராடி நிறைய அத்லீட் வந்து காஸ்டர் சமண்யா, தூதிச்சந்த் இவங்கள மாதிரி அத்லீட்லாம் எங்களுக்கு அப்புறம் போராடி அவங்க வந்து இப்போ அந்த ஒரு இதை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து யாரும் வேணும்னுலாம் உடம்புல எதோ விதமாக எந்த உறுப்பையும் மாற்றுறது கிடையாது. இது பிறவிலே வர ஒரு டெஸ்டோஸ்டெரான் அந்த ஹார்மோன் சேஞ்சஸை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நேச்சுரலாக ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் பண்ணாதவங்களுக்கும் பாடி ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மலாக உள்ளவங்களுக்கு, நார்மலாக ஒரு அத்லீட்டுக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும். ஸோ ஹெவியாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒருத்தவங்க மெடல் பண்ணுறாங்க, பெரிய அளவில் ட்ரைனிங் பண்ணுறாங்க, ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங், ஒரு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறாங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சர் மாறி தான் ஆகும். அதில் நேச்சுரலாக ஹார்மோன் அந்த சேஞ்சஸ் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு நார்மல் ஹியூமனுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ப்ரெக்னன்ட் லேடிக்கும் ஒரு நார்மல் லேடிக்கும் அந்த நிறையா ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்குது. ஒரு ஆண்களை விட ஒரு பெண்ணுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அவளை ஆண்னு சொல்ல முடியாதுல்ல, அவ்வளோ ஆண் அவளை பேன் பண்ண முடியாதுல்ல. இப்போ உசேன் போல்ட்டு 7 வர இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் ஒரு 100 அத்லீட் வந்து ஆசா பகல் வந்து 5 வரல இருக்கார், இவர் உயரமாக இருக்கார், ஒரு கால் நெட்டாக இருக்குது, அதனால் ஓட முடியாதுனு சொல்ல முடியாது, ஓடித்தான் ஆகணும். ஸோ அது மாதிரி தான் உடம்புல அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் இல்லையா? சும்மருக்கு வந்து ஒருத்தங்க லாங் சைஸு உடம்பாக இருக்குது, ரொம்ப லென்த்தாக இருப்பான், ஒருத்தன் ஷார்ட்டாக இருப்பான், அவனே 2 ஸ்ட்ரோக்கில் அவன் போயிடுவாங்க, இவன் எங்கே நின்றுப்பான், அது என்ன பண்ண முடியும்? ஸோ நேச்சுரலாக இதை வந்து இது நம்ம வந்து தடை பண்ண முடியாது. அதுதான் ஒலிம்பிக் அசோசியேஷன் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, ஒலிம்பிக் அசோசியேஷன் ஃபைட் பண்ணுது அவங்கள ஸ்டாப் பண்ணணும். ஆனால் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா, கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு லிமிட்டட் அமௌண்ட் அவங்க ஹார்மோன் வந்து இருக்கலாம், அவங்கள அலோவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓடுறாங்க. ஈவன் என்னென்னா கனடாவில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் இப்போ லாஸ்ட் ஒலிம்பிக்ஸில் ஃபுட்பால் கனடா டீமுக்கு விளையாடிருக்காங்க, ஃபுட்பால் கோல் கீப்பராக விளையாடிருக்காங்க. அது அலோவ் பண்ணியிருக்கு இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. ஸோ இப்போ வந்து நிறையா சேஞ்சஸ் வந்துருக்கு, நிறைய சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ண முடியாது. இவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாக இருக்குது, இது அட்வான்டேஜ் அப்படின்னு சயின்டிஃபிக்காக இன்னும் ப்ரூவ் பண்ணலை. இப்போ தான் அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. நான் 2006 ஒரு யார் நம்மளை சப்போர்ட் பண்ண, யாரும் பண்ணலை. அப்போவே நான் ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கோர்ட் போயிருந்தேன்னா இன்றைக்கி நான் ஓடிட்டுருப்பேன், இன்றைக்கி நான் இந்தியாவுக்கு வந்து மெடல் வாங்கி கொடுத்துருப்பேன். ஓகே, அன்றைக்கி பெரிய சப்போர்ட் உங்களுக்கு இல்லை? இல்லை, பேக்ரவுண்டு இல்லை, சப்போர்ட் இல்லை, யாரும் பண்ணலை. ஆக்சுவலாக எனக்கு முக்கியமான கேள்வி உனக்கு, இந்த ஜெண்டர் டெஸ்ட்டை மேலுக்கு யாராவது எடுத்து வரைக்கும் எடுத்துருக்காங்களா? மேலுக்கு எடுக்கிறது இல்லை, அது எல்லாத்தையுமே கேர்ள்ஸுக்கு தான் எடுக்கிறாங்க, யாரும் ஆண்களுக்கு எடுக்கிறது இல்லை. அதை ஆண்களுக்கு அதே மறந்து அதை ஆக்சுவலாக எடுக்கணும், அதை எடுக்கணும் இல்லை, அதே அன்றைக்கி ஒருதலை பச்சை பார்க்குறீங்க. அப்போ கேர்ள்ஸ்க்கு மட்டும் எடுக்கிறீங்க, பாய்ஸ்க்கு எடுக்கலாம் இருக்கும், எவனுக்கு அதே மாதிரி அவனை ஸ்டாப் பண்ண. ஆமாம், ஆக்சுவலாக ஜெண்டர்னா பொது பாலினம் அப்படிங்கிறது. ஆமாம், அப்போ வந்து ஃபீமேலுக்கு இருக்கும், மேலுக்கு எடுத்துருக்காங்க, எடுக்கல, யாருக்கும் எடுக்கல, யாருக்கும் எடுக்கல. ஆக்சுவலாக ஃபீமேலுக்கு முன்னாலே ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஆப்பிரிக்கா தானே, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அப்போ வந்தப்போ
அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்க வந்து போராடி முடியவே முடியாது, அப்புறம் நாங்க வந்து கலந்துக்கவே மாட்டோம் அப்படின்னு. ஆமா, அந்த நாடு பின்னாடி இருந்தவங்களுக்கு அது பண்ணாங்க. அவங்க நெல்சன் மண்டேலா அவரோட அவங்களோட அவங்க ஒய்ஃப் அவங்க மனைவி வந்து ஃபுல்லா சப்போர்ட் இருந்தாங்க. அந்த நாடு அவங்களுக்கு பின்னாடி இருந்தது. ஏதாவது பாருங்க, இந்த மெடலை திருப்பி வாங்கினா மொத்த கண்ட்ரியும் பார்ட்டிசிபேட் பண்ண ஒலிம்பிக்ல இருந்து வந்துருவாங்க, ஒலிம்பிக்ஸே தேவையில்லை அப்படின்ட்டாங்க. சவுத் ஆப்ரிக்கா ஃபுல்லாக எகென்ஸ்டாக நிற்கவும் அவங்க அதனால எதுவும் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நிறையா இது பண்ணி, ஆனால் ஸ்டில் ஓடிட்டுருக்காங்க, கஷ்டமே ஓடிட்டுருக்காங்க. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணை, கஷ்டமே அவர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அவங்க நவீன் பட்நாயக் அவர் ஐயா பின்னாடி நின்று அவங்களுக்கு வந்து ஒரு பக்க பலமா இருந்து அந்த பொண்ணை ஓட வச்சிருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க, தூதி சந்த் ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து என்ன பேக்கப் இருந்திருந்தா, நீங்கள் நேம் பண்ண அவசியம் இல்லை, பட் இந்த பேக்கப் இருந்திருந்தால் என்னால் போராடி இருக்க முடியும், என் சக்திக்கு மீறி நான் போராடினேன், இந்த பேக்கப் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நான் மனிதருக்கு முடியும், அட்லீஸ்ட் நான் வந்து ரன்னிங்கில் இருந்திருப்பேன் அப்படின்னா. நீங்கள் எனக்கு எனக்கு ஒரு பெரிய எனக்கு கார் வேணும், பணம் வேணும், பங்களா வேணும், கா எது காசு வேணும்னு நான் கேட்கல. எனக்கு வந்து நான் என்னோட ஆசை என்னென்னா மெடல் வாங்கணும், இந்தியாவுக்காண்டி மெடல் வாங்கணும். எனக்கு இந்த நாடு வந்து அப்போது எனக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நான் இன்னும் ஓடிட்டு வந்துடுவேன். நாடு என்ன சப்போர்ட் பண்ணல, எந்த யாரும் சப்போர்ட் பண்ணல எனக்கு. ஒரு அரசாங்க வேலையே கொடுக்கலையே, ஒரு கான்ட்ராக்டில் ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் படித்து போராடி தானே இந்த வேலை வாங்கினேன். கோர்ட்டில் கேஸ் போட்டு அதேமாதிரி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாதாடி இந்த வேலை வாங்கினேன். அப்போ ஆக்சுவலாக நான் வரதுக்கு முன்னால் இந்த ஜெண்டர் டெஸ்ட் பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு வந்தேன். படிக்கும்போது அதில் போடுறதுனா ஜெண்டர் டெஸ்ட் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய குடும்பம்னா அது வந்து எடுக்கிற முறை வந்து அதோட பெரிய இது அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஃப்ரிஸ்கிங்லாம் பண்ணி ரொம்ப அவங்கள வந்து மனரீதியாக அவங்களை அட்டாக் பண்ணி விட்டால் போதும்பா, என்னைங்க நான் ஓடக்கூட விடல நான் விட்டுரு அப்படிதான் அவங்களுக்கு இருந்துச்சு. அது இருக்கும், அதை எப்படி நம்ம விளக்குறதுன்னு தெரியல. என்ன நார்மலாக அந்த கூட்டி போயிட்டு ஒரு அறையில் வச்சு ட்ரெஸ் எல்லாம் கலட்டி படுக்க வச்சு அந்த எல்லோரும் சுற்றி நின்று நம்மளை என்னமோ ஒரு காட்சி பொருளை பார்க்குறது மாதிரி. ஆமாம், ஒரு காட்சி பொருளாக பார்க்குற மாதிரி அவன் அவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பான். இது என்னடா அது, இது ஸ்போர்ட்ஸே வேண்டாமடான்னு தோன்ற அளவுக்கு வந்துடும் நமக்கு. இதுக்கு நம்ம சும்மா வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு தோணும். ஆமாம், அது நடந்தது எனக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேல் டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க, ஃபீமேல் டாக்டர்ஸ் இல்லை. ஒரு ஃபீமேல் டாக்டர் தான், மத்தால மேல் டாக்டர். ஓகே, அது ஆக்சுவலாக ரொம்ப சமாளிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். அந்த அந்த டயத்தில் உங்கள் ஏஜ் அப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவும் இருந்திருக்கும். ஆமாம், அது அதான் தான் சொல்கிறேன், அது வந்து ஒரு மரணத்தை விட ஒரு கொடுமையான வலி. அப்போ ஓ நாலு ஒரு ஆறு பேருக்கு மத்தியில் நம்ம போய்ட்டு நின்றுட்டோம்னா அது எப்படி இருக்கும், அது அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி தோணும் உங்களுக்கு? என்ன ஏஜ் இருக்கும் அப்போ? அப்போ எனக்கு சரியாக ஒரு 26 வயசு ஆச்சு. 26 வயசில் அணுகிறதே யோசிச்சு பார்க்கறதுக்கே வந்து முடிச்சுட்டு வந்தோன்னா எப்படி மனநில இருந்துச்சு? இப்படியான ஒரு இப்படி ஒன்று நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. அப்போதான் இல்லை, நான் தான் நான் உங்கள்ட்ட சொன்னேன் மேடம், ஸ்போர்ட்ஸே வேணாங்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டே நான் ஒரு இந்த ஸ்ட்ரெஸ்லேயே முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸே போதும்டா சாமி அப்படின்ட்டு அந்தளவுக்கு வந்துட்டேன். ஸ்போர்ட்ஸ் வேண்டாம், ஒன்றும் வேணாம், லைஃப் வேணாம், அன்னை ஆளை விட்டா போதும்ங்கிற அளவுக்கு ஒரு மனநிலை கொண்டு வந்து. வீட்டில் சொன்னீங்களா இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க கிராமத்தில் பயந்துருப்பாங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கள் அம்மாலாம் ரொம்ப அந்த அந்த இதுலேருந்து வர முடியல, வெளியில் வர முடியல கொண்டாடலாம் அந்த கஷ்டத்துலேருந்து. ரொம்ப நினச்சி பார்த்தது ஒரு சிட்டியில் இப்படி ஒரு நடந்துச்சுன்னு சொன்னாலே அது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது, பட் கிராமத்தில் அப்படி இருந்து இங்கே போ. நான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி வரீங்க, அப்போ வந்து கலைஞர் வந்து முதலமைச்சர் இருக்காங்க, உங்களுக்கு வந்து 15 லட்சம் ரூபா அறிவிச்சிருந்தோம் நினைக்கிறேன், 15 லட்சம் ரூபா அறிவிச்சிருந்தோம், அது திருப்பி வாங்கலை, வந்து மெடல் திருப்பி வாங்கப்பட்டாலும் நம்ம பிள்ளை தானே ஓடிச்சு நம்ம வந்து திருப்பி வாங்கலை அப்படின்னு. அப்போ உங்களுக்கு என்ன என்ன மாதிரி சப்போர்ட் இருந்துச்சு அந்த நேரத்தில் அப்படி பேசுனீங்களா? அப்போ என்ன அவர் ஐயா கலைஞர் ஐயா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் அந்த நேரத்தில். என்னென்னா எனக்கு ஒரு 15 லட்சம் கொடுத்தாரு, அது எங்கள் குடும்பத்தில் வந்து அந்த நேரத்தில் உள்ள கஷ்டத்துலேருந்து அதுலேருந்து மேலே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் தான் என்னோடய தங்க தம்பி தங்கச்சினா படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூலு 9th 8th அது மாதிரி படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்கள படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அவங்கள வேறு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு வேலை வாங்குறதுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கலைஞரையா வந்து எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிடுறார் அந்த இடத்துல. ரெண்டு வாட்டி பார்த்தேன், ரெண்டு தடவை பார்த்தேன் ஐயா. வேறு என்ன சொன்னாங்க? ஆமாம், அந்த மெடல் சொல்லியிருப்பார். ஆமாம், மெடல் பார்த்தோமே ஃபஸ்ட்டு நான் போகிறேன், ஒரு பேப்பர் படிச்சுட்ருக்காரு, ஹிந்து பேப்பர் படிச்சுட்ருக்காரு, படிச்சுட்டு இதுக்கு முன்னாடி நீ ஸ்ரீலங்கா போயிருக்கியா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா போயிருக்கேன். அங்கே என்ன மெடல் பண்ணேன்? அங்கே ரெண்டு தங்கம் ஒரு வெள்ளி வாங்கின ஐயா அப்படின்னு. சரி சரி, அப்போ அந்த பிரச்சனை வந்துச்சு அவனுக்கு அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா வரல அப்படின்னு. இப்போ மட்டும் ஏன் அப்படி சொல்கிறான் அவன்?
இந்த மெடல் எவன் கிட்டாலும் கொடுக்கக்கூடாது, நான் சொல்கிறேன் நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னாரு. சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அவர் அந்த அந்த நேரத்தில் ஒரு பெரிய கஷ்டத்தில் நான் இப்போ இருக்கப்போ அவர் அந்த சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு ஒரு பெரிய உத்வேகமாக ஊக்குவிப்பாக இருந்தது எனக்கு. ஒரு நாடு எப்படி இருக்கீங்கப்போ ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து இந்த மெடல் யார் கிட்டாலும் கொடுக்காத கொடுக்குறோம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் அது வந்து. அவர் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் அந்த நேரத்தில். ஆக்சுவலாக இப்படி இப்படி ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கவங்க சொல்லலாம், ஏ நம்ம பிள்ளைப்பா நீ அப்படிலாம் இல்லை அப்படின்னு. பட் ஒரு ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து மெடல் யார் கிட்டாலும் கொடுக்காத நான் சொன்னால் கொடுக்கணும் சொன்னால் எப்படி அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அது ஏன்னா அதிகாரத்தில் இருக்க ஒருத்தர் அவங்க எவ்வளோ அதிகாரம் இருக்குங்க ரெண்டாவது பட்சம். பட் ஆனால் ஒரு அதிகாரத்தில் இருக்க ஒருத்தர் வந்து யார் கிட்டாலும் கொடுக்காத நான் சொன்னால் கொடுனா அப்படின்னு எப்படி இருந்துச்சு? ஆமாம், அது ஒரு நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பெரிய மனுஷன் நம்ம ஒரு மாநிலத்துக்கே ஒரு பெரிய முதல் மனிதர் அவர் தான். அவர் சொல்கிறாருங்கிறப்ப அதை விட ஒரு பெரிய நமக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு பாதுகாப்பு அது யாருக்கிட்டையும் கிடைக்காதுல்ல. நான் சொல்கிறேன் நீ யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னாரு. அந்த அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய இதாக இருந்தது எனக்கு, உத்வேகமாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த 15 வருஷம் வச்சு அப்புறம் அந்த அகாடமி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த 15 வருஷம் அந்த நேரத்தில் போதுமானதாக இருந்தால் என்ன ஒரு அகாடமிங்கப்போ ஆட்டில் சேர சேர உங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்டு நிறைய அது போதுமானதாக இருந்தால் ஏன்னா உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணணும் எல்லாமே அதில் தான் பண்ணிட்டோம். வீடு பார்க்கணும், நம்ம ஸ்போர்ட்ஸில் நம்ம விட்ட இடத்த பிடிக்கணும், ரெண்டுமே நம்ம பார்க்க வேண்டியிருந்தது. அகாடமிக்காண்டி நானும் செலவு பண்ணேன். பட் அதில் ஒரு பெரிய ரிசல்ட் நமக்கு வரலை, ஒரு பெரிய ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கல. அதையும் நம்ம விட்டுட்டு மறுபடி வீட்டையும் பார்த்தாலும் ஒரு ஒரு 3 தங்கச்சிங்கிறப்ப அடுத்து அவங்கள நம்ம கரை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அவங்கள படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த வேலையெல்லாம் நம்ம மேலே இருக்குது. நம்ம நம்ம தான் வீட்டில், நான் தான் முத பிள்ளை அப்படிங்கிறப்போ மறுபடி நான் வேலைக்கு மறுபடி பழையபடி செங்கல் சூளைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்படிங்கிறப்போ 15 லட்சம் அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு தேவையான செய்கிறது, இருந்த கடனை கட்டினது, அந்த அகாடமி செலவுன்னு அப்படியே கரெக்டாக இருந்தது. அப்புறம் மீண்டும் செங்கல் சூளைக்கு வந்தீங்கல்ல, அது வந்து எவ்வளோ நாள் நீ ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? இருந்தது ஒரு ஒரு வருஷம் நான் அதில் வேலை பார்த்தேன். செங்கல் சூளையில் 1 வருஷம் வேலை பார்த்தேன். பார்த்துட்டு மறுபடி அந்த டிவிலெலாம் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு மத்திய அரசாங்கம் வந்து சாந்தி படித்தா படித்து முடிச்சதை வேலை கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் போய்ட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் போய்ட்டு பெங்களூரில் என்ஐஎஸ், அதுக்கு முன்னாடி 1 வருஷம் நான் சென்னையில் வேலை பார்த்தேன். ஒரு என்ஜிஓவில் போய்ட்டு வேலை பார்த்து முன்னேறி வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க போனேன் பெங்களூருக்கு. படித்து முடிகிறப்ப கரெக்டாக அரசாங்கம் மாறிடுச்சு, மத்திய அரசாங்கம் வேலை இல்லை. மறுபடியும் போராட்டம் போராடி அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் சாயில் வந்து மயிலாடுதுறையில் ஒரு கான்ட்ராக்ட் கோச்சாக சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்துட்டு அப்புறம் அதுலேருந்து ஒரு சட்ட போராட்டம் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வச்சு அப்புறம் போராடி அப்புறம் ஹைகோர்ட் வந்து ஒரு நம்ம மாநில அரசாங்கத்துக்கு ஒரு சஜஷன் கொடுத்து கோச்சாக எடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போராடி வாங்கினேன். அப்போ ஜெயலலிதா அவங்க வந்து இருந்தாங்கல்ல? அம்மா இருந்தாங்க, அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த முடியாமல் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அப்போ தான் அந்த கோர்ட் இது வருது எனக்கு ஆர்டர் வந்து. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தான் அவர் மாஃபா பண்டராஜன் தான் கொடுத்தார் எனக்கு இந்த வேலை. இவ்வளோ பெரிய போராட்டம் ஒரு இடத்துல பேசுகிறோம், ஆனால் நினச்சி பார்க்கும்போது மலைப்பாக இருக்குது எனக்கு. இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் தாண்டி வரதுங்கிறது வந்தாச்சு. ஆக்சுவலாக அந்த ஜென்டர் இது வந்தப்போ நியூஸில் ஃப்ளாஷ் வந்தப்போ வீட்டில் கிராமத்தில் என்ன எப்படி என்ன இருந்தாங்க எப்படி அது? நான் இப்போ நான் அப்போது அந்த நேரத்தில் இங்கே இல்லை, நான் சென்னையில் இருந்தேன். நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஏற்பாடு நடந்தது, வரவேற்பு ஏற்பாடு பயங்கரமாக சிறப்பாக பண்ணி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாஷ் நியூஸ் வந்து ஊரே அப்படியே ஒரு பெரிய துக்கம் மாதிரி ஆகிடுச்சு, எல்லோரும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. வீட்டில் எல்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க. மீடியா வந்து உங்களுக்கு தெரியுமே அந்த டைமில் பயங்கர வீட்டில் வீட்டை சுற்றி எப்போதும் மீடியா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு ஒரு பெரிய ஏதோ 2 நாட்டுக்கு போர் நடந்த மாதிரி எங்கள் ஊரில் அவ்வளோ துக்கமாக இருந்தாங்க. ஒரு போரில் தோத்துட்டு உட்காந்துருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் ஊரே இருந்தது. அவங்களை எப்படி தேத்துனீங்க அதுக்கப்புறம்? ஏன்னா வேற எங்கேயா தேத்துடலாம், ஒரே ஊர், இதுக்கப்புறம் எப்படி தேத்துனீங்க? வாழ்ந்துதானே ஆகணும், எவ்வளோ கஷ்டம்னாலும் வேறு வழி இல்லை. குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கணும். அதுக்காண்டி நம்ம அதெல்லாம் கடந்துட்டு அப்படியே வந்தாச்சு. சப்ளிமெண்ட்னா என்னென்னு தெரியாது அப்போலாம். 3 நேரம் சோறுக்கே பெரிய சேலஞ்சாக இருக்கப்போ சப்ளிமெண்ட்டை நம்ம எங்கே பார்க்குறது? இப்படி அடித்து அப்படியே இப்படியே பிஞ்சு தொங்கிடுச்சு அப்படியே சதை. அந்த இடத்துல தூள் ஒரு 7 தையல் போட்டாங்க. ஒரு 26 டேஸில் வந்து நம்ம கிட்டராசல் காம்படிஷன், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் கொரியா போகிறேன். அந்த இன்ஜுரியை மறைச்சிட்டேன், யார்த்தையுமே வெளியில் சொல்ல வேணாம் அப்படின்னு தர கோச்சு. ப்ராக்டிஸே பண்ணல, டேரெக்டாக ஃபாரின் போயாச்சானே. ஓடிட்டேன் கஷ்டப்பட்டு. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ஸ் மெடல், நெக்ஸ்ட் டே ஒரு சில்வர் மெடல், லாஸ்ட் டே ஒரு கோல்டு மெடல் வாங்கினேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட்லலாம் ஓரப்போ நம்ம வந்து சும்மா செப்பலோடு தான் போவோம். ஒரு ஒரு ஹாஃப் ஸ்கர்ட்டை கட்டிட்டு
ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் நம்ம போவோம். செப்பல் செப்பல் கூட இருக்காது. இப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் கூட செப்பலே மாட்டினேன். அவங்க ஷூ ஸ்பைக்ஸ் அப்படி அள்ளு விட என்னடா அதை காலில் எதோ மாட்டி வந்திருக்காங்க. தங்க நகை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் ஃபோன் 0444545454545. 5-70% வரை ஆடி அதிரடி தள்ளுபடி. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பள்ளிக்கரணை.